எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்துடைய ரீரிலீஸ் பற்றி தான் பேச போகிறோம் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது விஜய் அவர்கள் வந்து இளைய தளபதியாக இருந்தப்போ வந்த திரைப்படம் தான் நம்மளுடைய கில்லி திரைப்படம் அவருடைய வாழ்க்கையவே பிறட்டி போட்ட ஒரு அற்புதமான திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கில்லி திரைப்படம் தான் ஏன்னா திருமலை அப்படிங்கிற படத்து மூலமாக தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக முழு நேர ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளே வராது அந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு முன்னாடி வந்து வெறும் காதல் சம்மந்தப்பட்ட படங்கள் பண்ணிட்டு திருமலை படம் வந்தும்போது பண்ணும்போது ஏன் வந்து விஜய் புதுசாக அப்படி ட்ரை பண்ணிட்டுருக்காரு இந்த இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போய் நகரலாம் இல்லை அப்படிங்கிற வந்து நிறைய பேர் வந்து அப்போ கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க பத்திரிகையில் பயங்கரமாக எழுதிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து இல்லை ஒரு பெரிய வந்து ஆக்ஷன் ஹீரோவை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக வந்த படம் தான் இல்லி திரைப்படம் தெலுங்கில் ஒக்கடு அப்படிங்கிற படமாக வந்துச்சு நம்மளுடைய மகேஷ் பாபு அவர்கள் வந்து அந்த படம் நடிச்சுருந்தாரு விஜய் அவர்கள் வந்து அஃபிஷியலாக ரீமேக் பண்ண முதல் மகேஷ் பாபுடைய படமாக இந்த படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அதுதான் வந்து முதல் படமாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தெலுங்குல வந்து இருந்த அந்த ஒக்கரை திரைப்படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து மாடிஃபை பண்ண முடியுமோ என்னென்ன விஷயங்களை வந்து தமிழ் சினிமாக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அற்புதமாக அற்புதமாக மாத்தி தர்ணி அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாப்புல அதாவது படம் ஆரம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே துளி கூட தொய்வு இல்லாத ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக மிக குறைவான திரைப்படங்கள் தான் அப்படி இருக்கு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு ரொம்ப குறிப்பிட்ட திரைப்படங்கள் தான் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு வேகத்தில் போகிற படமாக இருக்கும் எப்போ போர் அடிக்காத திரைப்படமாக இருக்கும் இப்போ ரஜினி சாருக்கு வந்து பாஷா படம் மாதிரி அதே மாதிரி வந்து இப்போது ஜெயம் ரவி இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயம் ரவிக்கு தனி ஒருவர் மாதிரி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே கில்லி திரைப்படத்தை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு திரைப்படம் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்புறமேட்டு இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட விஜய் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மக்களாலேயுமே மிக அதிக அளவுக்கு ரசிக்கப்பட்ட திரைப்படமாக இல்லி திரைப்படம் தான் இருக்கும் வேறு படமே சொல்ல மாட்டாங்க இப்போ ரஜினி சார்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய படங்கள் பிளாக்பஸ்ட் படம் இருந்தால் கூட பாஷா படையப்பா அண்ணாமலை அப்படின்னு நிறைய படம் இருந்தாலும் பாஷா படத்தை தான் எடுத்துன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ரிப்பீட் வேல்யூ ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அதிகபட்சமாக ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு அற்புதமான திரைப்படம் வந்து கில்லி படம் தான் அதாவது நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க படம் முடியுது உடனே அடுத்த படம் அப்படியே படத்தை மறுபடியும் போட்டிங்கன்னா கூட அந்த படத்தை பார்க்கலாம் உங்களுக்கு தொய்வடையாது மனசு அந்தளவுக்கு வந்து அற்புதமாக ஸ்கிரீன் பண்ணப்பட்டிருக்கும் அந்த படத்துடைய வேகம் அப்படி இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த வேலுங்கிற அந்த கேரக்டர் மட்டுமே இல்லை விஜய் அவர்களுடைய கேரக்டர் மட்டுமே கிடையாது த்ரிஷாவோட கேரக்டர் த்ரிஷா தான் படத்துடைய மெயின் கோர் கான்செப்டு அதுக்கப்புறம் இந்த படத்துடைய உண்மையான ஹீரோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே வில்லன் தான் இந்த வில்லனுடைய அந்த சின்ன சின்ன வந்து அந்த கிறுக்குத்தனங்க அதாவது வில்லனிசம் கலந்த அதாவது இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம நல்லா நோட் பண்ணணும் அதுதான் வந்து இப்போ அதிகமாக பேச வேண்டிய முக்கியமானது ஏன் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்களை வந்து அந்தளவுக்கு ரசிக்க முடியுது அந்த படத்துல அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து அந்த ஐலோனு சொல்றது செல்லன்னு சொல்றது இது மட்டும் கிடையாது நீங்க பிரகாஷ் ராஜு சாருடைய அந்த குடும்பத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த படத்துல அந்த குடும்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கர்ண கொடூரமான வில்லன்களா இருப்பாங்க ஆனால் அவங்க பேசுறது வந்து ரசிக்க முடியாது அதாவது ரசிக்கிற தன்மையோடயே வந்து பார்த்தீங்கன்னா வில்லனிசம் சம்பந்திருப்பாங்க பிரகாஷ் ராஜுடைய அம்மாவோ ஒரு கேரக்டர் வந்து நினச்சிருப்பாங்க எனக்கும் அவங்க அப்பா கொடுத்தா இருபது வருஷம் வித்தியாசம் ஆனால் கல்யாணம் பண்ணி உள்ள வித்துக்கலையா வேற என்ன பண்ணுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அதாவது ரெண்டு பேரை வீட்டுக்குள்ளே கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ண வீட்டுக்குள்ளே போய் பொண்ணு கேட்குறதே ரொம்ப சர்வசாதாரணமாக அதாவது அந்த தப்பு பண்ணுறதே அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அந்த குடும்பம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய அப்பா கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் அரசியலுக்காக பயந்துட்டு பேசுகிற மாதிரி கேரக்டர் இருக்கும் ஸோ அந்த வில்லனுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே ரசிக்கிற தன்மையோடு இருக்கிறதுனால தான் அந்த வில்லனுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் வந்து அதில் கிரியேட் ஆகுது அதே மாதிரி விஜய் அவர்களுடைய குடும்பத்துடைய அந்த கதை அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப ரஃப் அண்ட் தஃபான ஒரு ஆள் தங்கச்சிக்கிட்டு இருக்க அந்த குடும்பத்தை நம்ம கூட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத அம்மாவாக இருக்கிற அந்த கேரக்டர் இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு அதாவது வில்லன் குடும்பத்துக்கும் ஹீரோவோட குடும்பத்துக்கும் முழு கான்ட்ராஸ்டான ஒரு குடும்பமாக வந்து காட்டியிருக்கறனால நமக்கு வந்து வில்லனை தனியாகவும் ஹீரோவை தனியாகவும் புரிஞ்சுக்கிற அந்த தன்மையை வந்து இந்த படத்தில் வந்துச்சு அதை தவிர்த்து ஊரில் வந்து சாதாரணமாக ஒரு கபடி ஆடிக்கிட்டு சும்மா ஊர் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீரத்தை காட்டுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது அந்த ஸ்பேஸில் வந்து அவன் எப்படி வந்து மாட்டிக்கிறான் அதுலேருந்து எப்படி வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றுறான் அதாவது ஒரு இளைஞன் வந்து ஒரு ஹீரோயின் எப்படி காப்பாற்றுறான் வேலைக்கு போகாத ஒரு இளைஞன் வந்து ஹீரோயின் எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஹீரோயின்ஸுமாக படத்தில் காட்டியிருப்பாங்க படத்தில் பார்க்கும்போது அது ரொம்ப ரசிக்க முடியாத தான் இருக்கும் ஸோ இது எல்லா எல்லா விஷயங்களையுமே ரசிக்க முடியாக இருக்கும்போது கூட இது எல்லாத்தையும் மேலே இன்னும் தூக்கி காட்டுறது வந்து மியூசிக் தான் வித்யாசாகர் சார் வந்து இந்த படத்துக்கு போட்ட மியூசிக்காக இருக்கட்டும் பாட்டாகட்டும் அப்படி போடுங்கிற பாட்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அது கொடுத்த அந்த இம்பேக்ட் வந்து இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது கில்லி படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து சிடி கேஸ்ட் கூட கிடையாது விசிஆர் கேஸ்ட்ன்னு நினைக்கிறேன் அந்த விசிஆர் கேசெட் கேசட் தேய வந்து மக்கள்லாம் படம் பார்த்தாங்க அந்த அளவுக்கு அற்புதமாக படம் அவ்வளோ பெரிய ரீச் ஆயிருந்துச்சு கில்லி படத்தை கிளைமேக்ஸ் முடிவு வரைக்கும் எந்திரிச்சே போக மாட்டாங்க அப்படிலாம் படம் பார்த்துருக்காங்க நானும் அப்படிப்பட்டவங்களா நானும் விஜய் சாரோட வந்து அக்மார் ஃபேன் கிடையாது ஆனால் ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு விஜய் சாரோட வாழ்க்கையிலேயே பார்த்த திரைப்படங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டாவது திரைப்படம் இதுதான் பூவனுக்காக அப்படிங்கிற படத்துக்கு பிறகு விஜய் அவர்களை வந்து நூறு சதவீதம் ரசித்த திரைப்படம் வந்து கில்லி திரைப்படம் தான் அதுக்கு பிறகு வந்து துப்பாக்கி திரைப்படம் அதுக்கு பிறகு வந்து இந்த மூணு திரைப்படத்தை தாண்டி இது அத்தனை விஷயங்களையுமே தாண்டி ஒரு அற்புதமான படத்தை விஜய் அவர்கள் இன்னும் கொடுக்க முடியல அது எல்லா ஹீரோக்கும் அப்படி அமையாது ஏதாவது ஒரு படம் ரெண்டு படம் தான் அப்படியே வந்து ஒவ்வொரு ஹீரோக்கு அமையும் விக்ரம் சாருக்கு வந்து தூளு தில்லு அப்புறமேட்டு அன்னியன் அந்த மாதிரி அவருக்கு ஒரு மூணு படம் ரஜினி சாருக்கு ஒரு நாலஞ்சு படங்கள் அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவிக்கு வந்து தனி ஒரு படம் தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் பட்றதி படம் இந்த மாதிரி ரிப்பீட் வேலி இருக்கிற திரைப்படங்கள் தான் அந்த நடிகனை ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் வந்து உட்கார வைக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த ரிப்பீட் வேலி இருக்கிற இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து தியேட்டரில் ஃபோர்கேயில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான உணர்வு கிடைச்சிது இந்த கில்லி படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ பிறந்த இப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரசிகர்களாக இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு அப்படின்னா கிஞ்சி கில்லி படம் வந்தப்போ வந்து பிறந்தவங்களுக்கு இப்போ இருபது வயசு இருக்குமா அப்போ அது இருபது வயசு வரைக்கும் அந்த முத முதல்ல ரிலீஸ் ஆன அந்த உணர்வை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்துச்சு இப்படின்னா பாபா படம் ரிலீஸ் ஆனப்போ ரஜினி ரசிகர்கள் ரசிச்ச மாதிரி பா பாஷா படம் வந்து நிறைய வாட்டி வந்து ரீரிலீஸ் ஆகுறப்போ ஒவ்வொரு ரசிகர்களும் ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்குமே இந்த மாதிரியான ரிப்பீட் வேல்யூ இருக்கிற திரைப்படங்கள் வந்து நிறைய ரீரிலீஸ் ஆகணும் சும்மா ஏதோ தேட்டருக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாம உண்மையாலுமே மக்கள் எதிர்பார்க்குற இந்த மாதிரி திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்ணால் தமிழ் சினிமாவுக்கும் ரொம்ப நல்லது தேட்டர்களுக்கு ரொம்ப நல்லது இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு இப்போ ஒரு நாள் இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு ரெண்டு நாள் இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து அது எதையுமே நம்ம கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்குள்ள போகவே வேண்டியதில்லை ஏன்னா ஒரு பக்கம் அது உண்மையு சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காக சொல்றேன்னு சொல்றாங்க நமக்கு அது தேவையில்லை ஆனால் தேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லா மக்களுமே என்ஜாய் பண்ணுறாங்க வெறும் விஜயசார ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொது மக்களுமே ரசிக்கிறாங்க ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு ரசிக்க முடியாத திரைப்படம் வந்திருக்கு டிவியில் பார்க்கறதுக்கு தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாேருமே உணர்கிறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதாவது அதிகமாக ஹேட்ரஸே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நடிகராக இருந்த டைம் கில்லி படம்லாம் வந்த டைம் அப்போ வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஒரு படத்தை படமாக மட்டும் பார்த்தாங்க படத்தை போட்டியாக பார்க்கவே இல்லை விஜய் சாருக்கு இந்த வருஷம் இந்த படம் நல்லா ஓடுதா அடுத்த வருஷம் இன்னொரு ஹீரோக்கு நல்ல படம் ஓடும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் இப்போது எந்த ஒரு ஹீரோவோட நடிகர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்கள அவங்களுடைய ஃபேன்ஸு இன்னொரு ஹீரோவோட படம் ஓடுதுன்னு வச்சுங்களேன் அதை பார்த்தா வயிறடிகிற தோற்றம் தான் ஆன்லைனுக்குள்ளே வருது இந்த சோசியல் மீடியா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நிறைய அழகான விஷயங்களை ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகளை வந்து நம்மகிட்ட இருந்து அழிச்சிருச்சு என்னென்னா லாஜிக் பார்க்காம ரசிக்கிற விஷயம் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கில்லி படத்தில் நாய் வந்து வீட்டில் வந்து மோப்ப முடிக்க வந்துட்டுருக்கோம் அந்த டைமில் வந்து மிளகா பொடி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சிவராக வந்து ஜம்ப் பண்ணி போவார் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ரு படத்துலேருந்து க அந்த என்ன சொல்கிறது அந்த க்ரீஸ் வந்து கொட்டிடும்ல அந்த இதில் க்ரீஸ் கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதுலேருந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்துலேருந்து வந்துச்சுன்னு ட்ரான்ஸ்போர்ட் படத்துலேருந்து வந்துச்சு ஸோ அந்த விஷயத்தில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஓ இதை வந்து அங்கேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க இதை வந்து இங்கேருந்து காப்பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த காப்பி அடித்த சீனை மட்டுமே போட்டு அந்த படத்தை ஒட்டு மொத்தமாக ஜெயிக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்போ அப்படிலாம் ரசிகர்கள் பார்க்கல எங்கேருந்து எடுத்திருந்தாலும் பரவாயில்ல பார்க்க ரசிக்க முடியாது அப்படிங்கிற அந்த மனநிலையிலாம் ரசிகர்கள் பார்த்தாங்க படத்தை படமாக பார்த்தாங்க அதே மாதிரி தன்னுடைய நேரம் வந்து சரியாக இப்போ வந்து எப்படி சொன்னால் என்டர்டெயின் செய்யப்படுதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் ரசிகர்கள் பார்த்தாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து எல்லாருமே டெக்னிஷியனாக மாறின மாதிரி ஒரு தோற்றத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் நம்ம இன்னுமே வந்து ஆடியன்ஸாக தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ரசிகர்கள் உணரலை அதெல்லாம் உணர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு இந்த படத்தில் எப்படி ரசித்தாங்க எப்படி ரசித்தாங்கன்னு இப்போ பல பேர் வந்து கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் தான் நீ சினிமாவை உண்மையாக புரிஞ்சிருக்கிற மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிருக்க அப்படிங்கிற அர்த்தம் படையப்பா படத்தில் வேல் எடுத்துகிட்டு வந்து ரஜினி சார் விட்டதுக்கு அப்புறம் தூக்கி வரல கடைசியில் அந்த வேலை வந்து எப்படி போய் வந்து ஃபிசிக்ஸ்லாம் தாண்டிட்டு போய் முன்னாடி போய் நின்றுச்சு நீ கேள்வி கேட்டுருந்தீன்னா நீ முட்டாள் அது தியேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் தேட்டரில் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது அது எப்படி ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் வருது ஏன்னா தேட்டருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த உணர்வு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத முக்கியம் தேட்டருக்குள்ளே வரும்போது நம்மளை ஏமாற்றியோ நம்மளை வந்து யோசிக்க விடாமலோ நம்மளை சந்தோஷப்படுத்தணும் என்டர்டைன் பண்ணணும் அப்படிப்பட்ட படங்கள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா நம்மளை வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஓரியன்டாக அதாவது ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதைக்குள்ளே நம்மளை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை முழுசாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குற படங்களும் இருக்குது ஸோ கில்லி மாதிரியான திரைப்படங்கள் எப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் திரைப்படம் அந்த ரெண்டே முக்கால் மணி நேரம் நம்மளை அந்த கில்லின்னு அங்கிற அந்த கேரக்டர் இல்லை சரவண வேலு ஒரு அந்த உலகத்துக்குள்ளே போய் அந்த தனலட்சுமியை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு தர்ணி அவர்களுக்கு கொடுத்த அந்த அற்புதமான உணர்வை தான் நம்ம ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு வாட்டி இந்த படம் பார்க்கும்போது உணர முடியுது அது ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு உணர்வாக எனக்கு இருக்குது உங்களுக்கு எப்படி இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் முத முதல்ல நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை வந்து எப்படி ரசிச்சிங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க நம்ம இன்னும் நிறைய பேசுவோம் மொத்தத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம் அந்த அப்புறம் நடுவில் ஃபோட்டோ பாட்டேன் விஜய் அவர்கள் வந்து இந்த கில்லி படத்துடைய ரிலீஸ் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்து ரீஸ் வந்து பண்ணுவீங்கன்னா ஒரு மாலை போட்டிருக்க அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ அவர் கையில் வந்து அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம் சரி பாவம் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு ஏதோ சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போல் இருக்கு ஏதோ ஒரு ஃபைட் ஒரு அடிபட்டுச்சு போல் இருக்குது ஸோ அவருடைய உடல்நலத்தை அவர் பார்த்துக்கிட்டோம் இதை விட பயங்கரமாக தான் அடிபட்ட க கதைகள்லாம் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அதை பற்றிலாம் சில அந்த படத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் விஜய் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் தூப்புங்கிற விஷயமே அவரோட வாழ்க்கையிலே கிடையாது இப்போ நிறைய படத்தில் பண்ணுறாப்புல அப்போல்லாம் வந்து அந்த தூப்பு நடிகரை யூஸ் பண்ணுறது பல பழக்கமே கிடையாது அவருடைய ஃபேஸில் வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றிருந்தது க சின்ன வயசில் அடிபட்டது ஒரு விஷ்ணுன்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்து இடிச்சுட்டு போகிற ஒரு ஷார்ட் ஒன்று வரும் அப்போ தான் அவருக்கு அந்த கண் கண் இந்த இடத்துல ஒரு பெரிய அடிபட்டது அதுக்கப்புறம் பின்னாடி தான் சர்ஜரி பண்ணி அதில் சரி பண்ணார் அந்த தழும்பு இல்லாமல் பண்ணார் அவ்வளோ பெரிய தழும்பு ஒரு முகத்தில் இருந்துச்சு அவ்வளோ உழைச்சு உழைப்பில் ஒரு காலத்தில் போட்ட மனுஷன் அவர் அப்போ இருந்தால் விஜய் அவர்கள் வேறு இப்போ இருக்க விஜய் அவர்கள் வேறு ஆனால் என்னதான் வந்து ஆயிரம் பட்டத்தை நீங்கள் மாற்றி கொடுத்துக்கிட்டாலுமே அந்த இளைய தளபதி அப்படிங்கிற அந்த இடத்துக்கா இடம் இருக்குல்ல அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக ஆரம்ப காலத்தில் உழைச்சிருக்காரு அப்படிங்கிற எந்தவித மாற்றுகத்தையும் எனக்கு கிடையாது இப்போ வந்து பொலிட்டிக்கலான நிறைய விஷயங்கள்னால நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவோட இந்த டாக்ஸிக் ஃபேன் வாரர்கள் அது மூலமாக நிறைய பேர் எதிர்க்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் விஜய் அவர்களை ரசிக்காத எல்லாருமே பொதுவாக ரசிக்காத ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் மறுக்கப்பட முடியாத உண்மை காலம் வந்து இதையும் மாடி மாடிஃபை பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா